வாழ்க்கைக்குள் தியானம் என்பது இருந்து கொண்டே இருக்கின்றது. தியானம் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய ஒருநிலைப்பட்ட சக்தி வெளிப்படாது. 24 மணி நேரத்தில் கட்டாயம் மனிதன் 3 மணி நேரத்திற்கு மேலாக தியானமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் தியானமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு தான் மனிதனுக்கு இல்லை. இந்த உணர்வு இருக்கின்றது, நீங்கள் உணர்வாக்கி கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கின்றோம், இருப்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்குள் அத்துணை சக்தியும் புதைந்து கிடக்கின்றது. ஆனால் சக்தியை நீங்கள் வெளியில் செலவிட்டு உள்ளுணர்வை வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளுணரை பலப்படுத்துங்கள், உங்களுக்கு அத்துணை உணர்வுகளும் உண்மையாக மலர்ந்து போகும் என்பதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றோம். நினைத்து பாருங்கள், உங்களுக்குள்ளே என்னென்ன இல்லை, எது எது இல்லை, நீங்கள் எப்படி பிறந்தீர்கள், பிறக்கும் போது ஆனந்தமாக இருந்தீர்கள், குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீர்கள், உங்களுக்குள் மனம் என்பது எங்கே இருந்தது, குழந்தையாக இருக்கும்போது எங்கே இருந்தது, அதற்கு முன்பு எங்கே இருந்தது. நினைத்து பாருங்கள், குழந்தையாக நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் நிச்சயமாக ஆனந்தமாகத்தான் இருந்தீர்கள். மனிதனுடைய வளர்ச்சி வர 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 எண்ண ஓட்டங்கள் பெருக பெருக மூளையோடும் மனிதன் இதயத்தோடும் உடலோடும் அவன் சங்கமித்து சங்கமித்து எண்ண ஓட்டங்களில் தெளிவற்ற தன்மைகளை தனக்குள் வாங்குவதால் ஏற்பட்ட நிகழ்வுகள் தான் அவனை கெடுத்து விட்டன. தெளிவற்ற சிந்தனை, தெளிவாக்கி கொள்ள முயற்சியுங்கள், எது உண்மை என்பது புரிந்து பாருங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்ம சுகத்தை நீங்கள் அற்புதமாக்கி அதை உணர்வாக்குங்கள், நிச்சயமாக உங்களால் அது முடியும். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அற்புத சுகத்தை காண்பதற்கு 35 நிமிடங்களை நீங்கள் ஒதுக்கினால் போதுமானது. 35 நிமிடங்களை ஒதுக்கி ஒரு நாளுக்கான நீங்கள் புத்துணர்வை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு நாளும் தவறாமல் நீங்கள் 48 நாட்களை இதை கண்டினியூ தொடர்ச்சியாக செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சில உண்மைகளை நீங்கள் புரிந்து வெளியில் வரலாம். இந்த தியான நிகழ்வு என்பது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் கொடுத்துவிடும், மன அமைதியையும் அதற்கான திருப்தியையும் உங்களுக்குள் கொடுத்துவிடும். இந்த திருப்தியான சூழ்நிலையின் தன்மையை நீங்கள் போற்றி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் தியான மார்க்கமான சூழ்நிலையை தன்னைத்தானே உணர்ந்து கொள்ள முயற்சித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கான ஒரு சாதனையாக மலர வேண்டும். அனைத்து சாதனைகளையும் நீங்கள் மலர வைக்கலாம். நீங்கள் யார் என்று உணரும் உள்நோக்கிய தியானத்தின் மூலம், உங்களை யார் என்று பார்ப்பதன் மூலமாக, சக்தியை உணர்வாக்குவதன் மூலமாக, உண்மையை நீங்கள் உணர்வாக்குவதன் மூலமாக தெளிவாக ஒவ்வொன்றையும் நீங்கள் அணுக வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த தெளிவான சிந்தனையில் உங்களுக்குள்ளே தியான சக்தி என்பது மலரும். உங்களுக்குள் தியான சக்தி மலர்ந்தது என்று சொன்னால் உங்களை மட்டுமல்லாமல், உங்கள் குடும்பத்தாரை மட்டுமல்லாமல், இந்த நாட்டை மட்டுமல்லாமல், இந்த பிரபஞ்சத்தையும் அது இயக்கக்கூடிய சக்தியாக மலர்ந்து கொண்டிருக்கும். இதுதான் மனிதன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மனதை இயக்கக்கூடிய வல்லமை பெற்று விடுகின்றான்.